ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கலைராஜ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபியில் எர்த் அண்ட் யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம், அந்த இதுதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 parts வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து part 3. இந்த part 3 7th புக்கில் இருக்கக்கூடிய term 1 புக்கில் வந்து த எர்த் இட் ஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னிக்கல் மூமெண்ட்ஸ், அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலத்தில் எஜிப்சியன்ஸ் என்னன்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, பூமி வந்து ஒரு சின்ன நிலப்பகுதியாக இருக்கும், அது வந்து கடலில் வந்து அந்த நிலம் வந்து மறந்துட்டே இருக்கும் அப்படின்னு வந்து எஜிப்சியன்ஸ்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா யூனிவர்ஸ் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கு. ப்ரொபோசஸ் யூனிவர்ஸ் ஒன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி காம்பேக்ட் டென்ஸ் அண்ட் ஹாட் அரௌண்ட் 10 billion to 20 million years அகோ காஸ்மிக் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் கால்ட் பிக் பேங். அதுக்கப்புறமா பிக் பேங் தியரியை வந்து எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 million ஆண்டுகளில் இருந்து 20 million ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய காஸ்மிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது, மிகப்பெரிய பெரும் வெடிப்பு நடந்தது. அதுதான் அந்த பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெடிப்பு என்ன இருந்துச்சுன்னா, யூனிவர்ஸ் மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸ்லேருந்து நம்மளோட பூமியை வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எட்வின் ஹபல், இந்த எட்வின் ஹபல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு அமெரிக்கன் அஸ்ட்ரானமர். இவர் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு யூனிவர்ஸ் வந்து எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்ட்டு. இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, நாட்கள் ஆக ஆக கேலக்சியை வந்து விலகிட்டே இருக்கும், அது வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு. 30th May 2010 சயின்டிஸ்ட் ஹேடன் காலிடர், லார்ஜ் ஹேடன் காலிடர், LHC அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்ற மிஷின் மூலிமா டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, பிக் பேங் தியரி வந்து உண்மைதான் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிரபஞ்சம் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்து ஃபார்மேஷன் ஆஃப் எர்த் எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு ஒரு இது மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பெரும் விடிப்பு நடந்தது, அதாவது பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. அதுலேருந்து யூனிவர்ஸ், கேலக்சிஸ் அதெல்லாம் உருவாச்சு, யூனிவர்ஸ் உருவாச்சு, அதுக்கப்புறம் கேலக்சி உருவாச்சு. அந்த கேலக்சியில் மில்கிவே கேலக்சியில் நம்ம இருக்கோம். மில்கிவே கேலக்சிலேருந்து சோலார் சிஸ்டம் வந்து தனியாக உருவானது, சோலார் சிஸ்டத்தில் எர்த் வந்து உருவாச்சு. இதுதான் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் எர்த். இங்கே வந்து அதான் கொடுத்துருக்க அந்த ஃபார்மேஷன் ஆஃப் எர்த் அப்படி உருவாது. வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபார்மேஷன் ஆஃப் கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன். இந்த எர்த்தில் எப்படி கான்டினென்ட்ஸும் ஓஷனும் உருவாச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். பில்லியன்ஸ் ஆஃப் இயர் அகோ கான்டினென்ட்ஸ் கிளஸ்டர் டுகெதர் அரவுண்ட் சவுத் போல். பில்லியன்ஸ் ஆஃப் இயருக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, கான்டினென்ட்டும் சவுத் போலும் வந்து கிரஷ்டாகி ஒரு காண்டினென்ட் மாதிரி உருவாச்சு. அந்த காண்டினென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பர் காண்டினென்ட் எதை சொல்கிறாங்கன்னா, பேஞ்சியா. அந்த சூப்பர் காண்டினென்ட் பேர் வந்து பேஞ்சியா. இந்த பேஞ்சியான்றது வந்து கிரீக்க மொழி. இந்த கிரீக்க மொழியில் பேஞ்சியானா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் எர்த் அப்படின்னு அர்த்தம், எல்லாமே உலகம்தான் அப்படின்ட்டு. அது இந்த பேஞ்சியா எதால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஓஷன், மெகா ஓஷன் மூலியமாக சூழப்பட்டிருக்கு. இந்த ஓஷனும் வந்து கிரீக் வேர்டு தான். இந்த கிரீக் வேர்டு அந்த ஓஷனுடைய மீனிங் என்னென்னா, ஆல் வாட்டர், எல்லாமே தண்ணீர் தான் அப்படின்னு அர்த்தம் ஓஷன்னா. அடுத்து பேஞ்சியா வந்து பிளவடையுது, ப்ரோக் ஆஸ் லித்தோஸ்பியர் பிளேட்ஸ், தனித்தனியாக வந்து பிளவடைஞ்சு இது மிக மெதுவாக வந்து வருடத்துக்கு 1 mm/cm அளவுக்கு வந்து இது வந்து பிளவடையுது. அப்போ வந்து அந்த பிளவடைஞ்ச மிகப்பெரிய பேஞ்சியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளவடைஞ்ச பிளேட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பிளேட். இதுதான் வந்து லார்ஜஸ்ட் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அது லார்ஜஸ்ட் பிளேட்னா, பூமியில் 1/5 வந்து இந்த பசிபிக் பிளேட்டே இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ் வந்து ரைஸ் ஆச்சு. இந்த டெக்டானிக் பிளேட்ஸுடைய மூமெண்ட் மூலிமா தான் வந்து இமயமலை வந்து தோன்றியது. இந்த இமயமலை என்ன ஆகுதுன்னா, 5 mm வருடத்துக்கு 5 mm வந்து வளர்ந்துட்டே இருக்குது. ஏன் வளர்ந்துட்டுருக்குன்னா, டியூ டு இந்தியா ஆஸ்திரேலியன் பிளேட்ஸ், இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா பிளேட்களின் நகரதுனால, அது ரெண்டு மோதி நகரதுனால இமயமலை வந்து உயர்ந்துட்டே இருக்கு. மூவிங் 67 mm பெர் இயர், வருடத்துக்கு 67 mm வந்து இந்த இந்தியா ஆஸ்திரேலியா பிளேட் வந்து நகர்ந்துட்டே இருக்கான். 10 million years, 10 million வருடத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, 1500 km 10 million years பிளேட் ட்ராவல்ட் அபவுட் 1500 km இன்டு ஏசியா. இந்த இந்தோ ஆஸ்திரியா பிளேட் என்ன நடந்ததுன்னா,
அந்த இந்திய பிளேட் வந்து போய் ஆஸ்திரேலியாவுக்குள்ள 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி 1500 கிலோமீட்டர் போய் ஆஸ்திரேலியா காண்டினென்ட்டுக்குள்ளே போய் புகுந்துருச்சு. இந்த பிளேட்ஸ் வந்து பவுண்டரிஸ் ஆஃப் எர்த் அப்படின்னு நீங்கள் ஒரு டிராயிங் இருக்குது, அது வந்து பார்த்துக்கோங்க. எந்தெந்த பிளேட் எங்கெங்கே இருக்குது, அது எப்படி எப்படி நகர்ந்துட்டுருக்கு அப்படின்ற டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க, அது ஒரு முறை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பேஞ்சியா. இந்த பேஞ்சியா வந்து மொத்தம் வந்து 7 மேஜர் ஸ்மால் பிளேட்ஸாக வந்து ஸ்பிட் ஆகுது, அதுதான் 7 மேஜர் காண்டினென்ட்ஸ். அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா யூரேசியா, அண்டார்டிகா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, பசிஃபிக், ஆப்ரிக்கா அண்ட் இண்டோ ஆசியன் பிளேட்ஸ். இப்படி 7 வந்து பிரியுது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிளேட்டுகளும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. அது சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் என்னென்னா அரேபியன், கரேபியன், பிலிப்பைன், கோக்கஸ், நோஸ்கா, இதெல்லாம் வந்து அந்த பேஞ்சிலேருந்து பிரிந்து வந்து சிறிய சிறிய பிளேட்கள். பெரிய பெரிய பிளேட்கள்லாம் மேலே 7 சொல்லியிருக்கேன் அதுவும். அடுத்து வந்து இன்டீரியர் ஆஃப் எர்த், பூமியின் உள், பூமிக்குள்ளே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இந்த இன்டீரியர் ஆஃப் எர்த் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா இன்டீரியர் ஆஃப் எர்த்துக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செசிமோகிராம். இந்த செசிமோகிராம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த செசிமோகிராம் வந்து வச்சுருக்காங்க. எது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்து குவேக் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த செசிமோகிராம் வச்சுருக்காங்க. இதில் வந்து 3 மெயின் லேயர்ஸ் இருக்குது, அல்லது இது வந்து லேயர்ஸ் அல்லது செல்ஸ்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசக் நியூட்டன் தான் ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட். அவர் தான் வந்து பூமியோட வடிவத்தை வந்து சொன்னார். 3 மேஜர் லேயர்ஸ் பேஸ்ட் ஆன் கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த 3 லேயர், அந்த செசிமோகிராஃபுடைய 3 லேயர் என்னென்ன இருக்குன்னா, அது 3 கெமிக்கல் காம்போசிஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அது என்னன்னா கிரஸ்ட், மேண்டில், அப்புறம் கோர். கீழே இந்த டிராயிங்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுதான் இன்டீரியர் ஆஃப் எர்த்து. இதில் வந்து உள்பகுதியில் இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்பகுதியில் இருக்கக்கூடியது வந்து இன்னர் கோர், அந்த உள்பகுதிக்கு வெளியே ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து அவுட்டர் கோர், அந்த அவுட்டர் கோருக்கு மேலே இருக்கிறது வந்து மேண்டில், அந்த மேண்டில் மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்குல்ல சின்னதாக அந்த பகுதி தான் வந்து கிரஸ்ட். இது எப்படி இருக்குன்னா ஒரு முட்டையை வந்து நீங்கள் வெட்டினீங்கன்னா அது உள்ளே எப்படி இருக்குமோ அதுதான். முட்டை உள்ள மஞ்சள் கரு தான் வந்து இன்னர் கோரும் அவுட்டர் கோர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அந்த வெள்ளை பகுதி வந்து முட்டையில் இருக்கிற வெள்ளை பகுதி தான் மேண்டில், அந்த முட்டையோட ஷெல் ஓடு தான் வந்து கிரஷ்ட் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இந்த லேயர் ஆஃப் எர்த், இப்போ நம்ம பார்க்க போகிறது லேயர் ஆஃப் எர்த். இந்த லேயர் ஆஃப் எர்த் வந்து 3 இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது என்னென்ன அப்படின்னா கிரஸ்ட், மேண்டில், கோர் அப்படின்னு 3 இருக்குது. இந்த கிரஸ்ட் வந்து செயில், செய்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே மேண்டில் வந்து அப்பர் மேண்டில், லோயர் மேண்டில் அப்படின்னு 2 இருக்குது. கோர்லேயும் அப்பர் கோர், லோயர் கோர்னு 2 இருக்குது. நீங்கள் ஞாபகத்துக்குதெல்லாம் இந்த லேயர் ஆஃப் எர்த்தில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி ஞாபகத்துக்கலாம்னா சிஎம்சி அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க. சிஎம்சி, சீனா கிரஸ்ட்டு, எம்னா மேண்டில், சீனா கோர். சியில் மட்டும் எஸ்எஸ் இருக்குது, எஸ் ஸ்கொயர். சீனா ஃபஸ்ட்டு, சி வந்து எஸ் ஸ்கொயர். மேண்டில் வந்து அதே தான் அப்பர் லோயர், அதேமாதிரி கோரும் அப்பர் லோயர். ஈஸியாக வந்து உங்களால் நினைவு கொண்டு வர முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோர். இந்த கோர் என்னன்னா இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் எர்த் இஸ் கால்டு கோர். உள் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி தான் கோர். இங்கே ஆல்ரெடி டிராயிங்கில் பார்த்துருப்போம், உள்ளே இருக்கிற பகுதி தான் வந்து கோர். இந்த இன்னர் கோரும் அவுட்டர் கோரும் ரெண்டும் சேர்ந்து ஒரே கோர் தான். அடுத்து பேரியர் ஸ்பியர், அதர்வைஸ் நோன் அஸ் நைஃப். இதை வந்து பேரியர் ஸ்பியர்னோ இல்லது நைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் ப்ரசன்ஸ் ஆஃப் நிக்கல் அண்ட் ஃபெரஸ். ஏன் இதை வந்து நைஃப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதில் வந்து நிக்கலும் இருக்குது, ஃபெரஸும் இருக்குது. அதனால் இதை வந்து சுருக்கி அந்த நிக்கலில் இருக்கக்கூடிய எண்ணெய், ஃபெரஸில் இருக்கக்கூடிய எஃபி சேர்த்து நைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அயனும் இருக்குது. இந்த அயன் தான் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த கோரில் தான். அடுத்து 2 மெயின் டிவிஷன்ஸ், அது என்னென்னா அவுட்டர் கோர், இன்னர் கோர். ஆல்ரெடி பார்த்த மாதிரி அவுட்டர் கோர், இன்னர் கோர். இதில் வந்து லிக்யூட் இருக்குது, அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 கிராம் பெர் சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர் வந்து 12 கிராம் வெயிட்டில் வந்து அந்த லிக்யூட் ஃபார்மில் உள்ளே இருக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிறது டெம்பரேச்சர் அட் இன்டீரியர் ஆஃப் எர்த், பூமிக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வல்கானிக் எரப்ஷன்ஸ், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், மைன்ஸ், ஹீட் இன்க்ரீசஸ் மோர் இன்டு எர்த்.
நம்ம பார்க்க போகிறது டெம்பரேச்சர் அட் இன்டீரியர் ஆஃப் எர்த் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து வல்கானிக் எரப்ஷன் ஆகுது, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், மைன்ஸ் இதெல்லாம் வந்து பூமிக்குள்ளே வந்து நடந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து இந்த கோர் வந்து மிக வந்து ரொம்ப வெப்பமாக இருக்கிறதுனால. அதோடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மையப்பகுதி அதாவது எர்த்தோட மையப்பகுதி கோரில் 5000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அது நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 1 டிகிரி செல்சியஸ் இருக்கும். எப்படின்னா 32 மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்து தெத்திசி. இந்த தெத்திசி வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷாலோ சி பிட்வீன் ஆங்க்ரா அண்ட் கோட்வானா லேண்டுக்கு நடுவில் இருக்கிறது இந்த தெத்திசி. இப்போ நம்ம பார்க்க போகுது ஃபோர்ஸஸ் ஆஃப் எர்த் மூவ்மெண்ட். இந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் எர்த் மூவ்மெண்ட் வந்து சில டேபிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து இங்கே வந்து எண்டோஜெனிக் ஆர் இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்ட்டோம், எக்ஸோஜெனிக் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. எண்டோஜெனிக்னா இன்டீரியர் ஃபோர்ஸ், எக்ஸோனா எக்ஸ்டர்னல், எண்டோனா இன்டீரியர், எக்ஸோனா எக்ஸ்டர்னல், அதை நான் வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு எண்டோ பார்க்க போகிறோம். இந்த எண்டோ வந்து வேற என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்ட்ராபிசம் அல்லது ஸ்லோ மூமெண்ட். எண்டோனா டிஸ்ப்ளாசிசம் அல்லது ஸ்லோ மூமெண்ட். இதை வந்து ஃபர்தர் ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. அது என்ன ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரோஜினிக் ஆர் வெர்டிக்கல், ஓரோஜெனிக் ஆர் வெர்டிக்கல்னும், எபிஜெனிக் ஆர் ஹாரிசாண்டல். ஓரோஜெனிக் அல்லது வெர்டிக்கல், வெர்டிக்கலாக இருக்கும் ஹாரிசாண்டலாக இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அடுத்து இந்த எண்டோ வந்து உன்னானா பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சடன் மூமெண்ட். அந்த சடன் மூமெண்ட் தான் இருக்கிறது தான் எர்த்குவேக்கு, வல்கனோ, லேண்ட்ஸ்லைடு, நிலச்சரிவு இதெல்லாம் வந்து இந்த சடன் மூமெண்ட் தான் இருக்கும். அடுத்து இப்போ எக்ஸோ பார்க்க போகிறோம். எக்ஸோனா வெளிப்புற நிகழ்வுகள், எண்டோனா உள்புற நிகழ்வுகள். பூமிக்குள்ளே நடக்கிறது தான் எண்டோ, பூமிக்கு வெளியே நடக்கிறது தான் வந்து எக்ஸோ. இந்த எக்ஸோவில் வந்து வெளியே நடக்கிறதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிவர் மூலிமா, ஆற்று மூலிமா ஏற்படக்கூடிய பாதிப்பு, விண்டு, கிளேசியர், அது சீ வேவ்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸோவில் நடக்குது. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸஸ் ஆஃப் எர்த் மூமெண்ட். இந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் எர்த் மூமெண்ட்டில் க்ரஸ்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது, ஆனால் வந்து அது வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறந்துட்டே இருக்கும். கடல் மேலே எப்படி ஒரு கப்பல் மறந்துட்டுருக்கோ அந்த மாதிரி இந்த க்ரஸ்ட்டு வந்து அந்த வல்கனோ மேலே வந்து அப்படியே மறந்துட்டுருக்குற மாதிரி மறந்துட்டுருக்கும். க்ரஸ்ட்டு வந்து ஸ்டேபிளாக இருக்காது, இது கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எர்த் சர்ஃபேஸ் மேலே. ஹிமாலயாஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தெத்திசி மேலே தான் இந்த ஹிமாலயஸ் இருக்குது. ஒரு காலத்தில் தெத்திசி இந்த இடத்துல தான் இமாலய மலைகள் வந்து உருவாகியிருக்கு. அந்த தெத்திசியை வந்து இப்போ கிடையாது. அது அந்த டெக்னானிக் பிளேட், இந்தோ ஆஸ்திரேலியன் டெக்னானிக் பிளேட் வந்து போய் ஆஸ்திரேலியா மோதும் போது அந்த தெத்திசி வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. அது மேலே வந்து அந்த பிளேட் மோதும் போது இமயமலை வந்து உருவானது. அந்த தெத்திசி மேலே தான் இப்போ வந்து ஹிமாலயஸ் இருக்குது. ஃபியூ சேஞ்சஸ் ஆர் கிராஜுவலி அண்ட் ஸ்லோ, டூ டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் இருக்குது. அதுதான் வந்து எண்டோஜெனிக் அண்ட் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ் பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம அந்த டேபிளேஷனில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது எண்டோஜெனிக், அதாவது உள்ள பூமிக்குள்ளே நடக்கிற நிகழ்வுகள் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன நடக்குது பூமிக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜினேட் ஆக்ட்ஸ் வித்தின் எர்த் கிரஸ்ட், பூமிக்குள்ளே வல்கனோஸ் இருக்குது, அந்த எர்த் கிரஸ்ட் மூலிமா நடந்துட்டுருக்கு. ரைஸ் டு டிஃபார்ம் ஆர் இர்ரெகுலேஷன்ஸ், அது வந்து அது இஷ்டத்துக்கு நடந்துட்டுருக்கு. எர்த் மூமெண்ட்ஸ் பிரிங் வாஸ்ட் சேஞ்ச் இன் கிரஸ்ட், பூமி அது மூலிமா வந்து தான் வந்து இந்த மேலே இருக்க கண்டங்கள் திட்டுகள்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. இதுதான் வந்து எர்த்துக்கு மேலே நடக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் எண்டோ ஃபோர்ஸை தான் வந்து பூமிக்குள்ளே நடக்கிற அந்த எண்டோ ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெக்டோனிக் மூமெண்ட், கண்ட திட்டுகள் நகர்வு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதில் இந்த எண்டோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்லோ மூமெண்ட் அல்லது டிஸ்டோட்ரோபிசம், மெதுவாக நகரக்கூடியது. இதோட ஜென்ரல் டேம் என்னென்னா, இது வந்து ஸ்லோவாக பெண்டாகி ஃபோல்டாகி நகர்ந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வாம்பிங்காக இருக்கும், ஃப்ளக்சுவரிங்காக இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நர்மதா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நர்மதா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை. இது வந்து எப்படி நகருதுன்னு இங்கே ஒரு டிராயிங் இருக்குது, அது வந்து பாருங்கள். அது எப்படி நகரும், ஸ்லோவாக மெதுவாக நகரும். இங்கே வந்து ரெண்டு கான்டினென்ட் மோதுனா எப்படின்னா, கீழே வந்து ஃபால்ட்டுன்னு இருக்குது. இந்த ஃபால்ட்டு அந்த ஃபோக்கஸ் இருக்குல்ல, இது போய் அந்த பிளெயினில் மோதும் போது மேலே வந்து வளர்ந்துட்டுருக்கும். அதை தான் வந்து ஃபால்ட் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சில பிக் இருக்குது, அது வந்து ரிஃப்ட் வேலி மூமெண்ட்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்லோ மூமெண்ட், அதில் இருக்கக்கூடிய ஏ ஃபஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அது வந்து எபிஜினிக் ஆர் காண்டினென்டல் மூமெண்ட். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எபிஜினிக் ஆர் காண்டினென்டல் மூமெண்ட். இது வந்து ஒரு வெர்டிகல் மூமெண்ட், எபிஜினிக்னா ஒரு வெர்டிகல் மூமெண்ட். லென்ஸ் அப்வர்டு, இது வந்து மேல் நோக்கி தான் நகரும். எங்கே? கிரஸ்ட்டு மூலிமா வந்து நகரும். ஏன் அந்த நகரம் மூலிமா கிரஸ்ட் வந்து வல்குனாவாக வந்து வெளியேறும். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபால்ட்டுன்னு சொல்கிறோம். மேலே பார்த்த மாதிரி அந்த ஃபால்ட்டோடைய மீனிங் இங்கே தான் இருக்குது. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எர்த் டேக்ஸ் பிளேஸ் இந்த ஃபால்ட் லைன்ஸ் அலாங் டூ அட்ஜசன்ஸ் ஃபால்ட் லைன்ஸ். அதாவது நிலப்பகுதி மாறுதலை வந்து ஏற்படுது இந்த ஃபால்ட் மூலிமா. அது வந்து எது எப்படின்னா அப்ளிஃப்ட் ஆகும், உன்னானு மவுண்டைன்ஸ் ஆர் பிளாட்யூஸ் வந்து உருவாகும், அல்லது பேசின் ரிஃப்ட் வேலி மிகப்பெரிய பள்ளத்தகுகள் வந்து உருவாகும் இது மூலிமா, இந்த ஃபால்ட் மூலிமா. லார்ஜ் ஸ்கேல் வெல்டிகல் மூமெண்ட் ஆஃப் எர்த் கிரஸ்ட் இஸ் கால்ட் எபிஜெனிக் மூமெண்ட். மிகப்பெரிய நிலப்பகுதி நகர்தலில் தான் வந்து எபிஜெனிக் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கிரேட் ரிஃப்ட் வேலி, ஈஸ்ட் ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கிரேட் ரிஃப்ட் வேலி, அதுதான் வந்து நர்மதா வேலி இன் இந்தியா. இங்கே முன்ன மேலே ஒரு பிக் பார்த்தோம் இல்லையா நர்மதா வேலி, அதுகளுடைய எக்ஸாம்பிள் தான் இது. அது கென்யாவில் இருக்கக்கூடிய ஒன்று. அடுத்து வந்து பி வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஓரோஜினிக் ஆர் மவுண்டைன் பில்டிங் மூமெண்ட். இந்த ஓரோஜினிக் ஆர் மவுண்டைன் பில்டிங் மூமெண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அரிசாண்டல் மூமெண்ட். இது வந்து ஒரு அரிசாண்டல் மூமெண்ட்னு பார்த்துருப்போம். அந்த அரிசாண்டல் மூமெண்ட்டு வந்து ஏற்படுது எர்த் கிரஸ்ட் ஃபோல்டிங் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் லேயர்ஸ் ஆஃப் ராக்ஸ். பாறைகள் வந்து மடிக்க வருகிறதும் அது வந்து நகரத்துலேயும் தான் வந்து இது வந்து சொல்ல போகுது. கீழே வந்து ஒரு டிராயிங் இருக்குது, அது பாருங்கள். இது வந்து எப்படி மடிஞ்சிட்டு போதோ பூமிக்குள்ளே இந்த மாதிரி பாறைகளை வந்து மடிஞ்சிட்டு போகும். அடுத்து வந்து ஆன்டிக்ளைன்ஸ். இந்த ஆன்டிக்ளைன்ஸ்னால் சிம்பிள் ஃபோல்டிங் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் ஆஃப் அப் ஃபோல்ட்ஸ். சிம்பிளாக வந்து ஃபோல்ட் ஆன மாதிரி இருக்கும். ஒரு பேப்பரை நீங்கள் ஒரு எண்டை பிடிச்சிட்டு உள்ள ரெண்டு நகர்த்தும் போது எப்படி வந்து ஃபோல்ட் ஆகுதோ அந்த மாதிரி இது வந்து ஃபோல்டாக இருக்கும். இதை வந்து சிம்பிள் ஃபோல்டிங்னு சொல்லுவாங்க. எதை? ஆன்டிக்ளைன்ஸை. அடுத்து சைன் கிளைன்ஸை வந்து டவுன் ஃபோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோல்ட்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகி எக்ஸ்டர்னல் லேயர் மூலிமா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி லாங் டிஸ்டன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் மூலிமா லார்ஜ் சைடு ஹரிசாண்டல் மூமெண்ட்டாக வந்து போயிட்டுருக்கும். இங்கே வந்து அந்த சிங்க்லைன் மூமெண்ட்டு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆன்டிக்ளைன் மூமெண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்டிக்ளைன் மூமெண்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம், சிம்பிள் ஃபோல்டிங் அப்படின்னு இருக்கும், சிம்பிளாக இருக்கா இது. அதே மாதிரி இந்த சிங்க்லைன்னா என்னன்னு பார்த்தோம், டவுன் ஃபோல்டிங் கீழே முடிஞ்ச மாதிரி இருக்கா, அதுதான் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபார்மேஷன் ஆஃப் இந்த டிராயிங் எதுனா ஃபார்மேஷன் ஆஃப் ஃபோல்டு மவுண்டைன்ஸ் தான் இதோட டிராயிங்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸோஜெனிக் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ முதல்ல எண்டோ பார்த்துட்டோம். எக்ஸோனா பூமிக்கு வெளியே நடக்கக்கூடியது, பூமி மேற்பரப்பில் நடக்கக்கூடியது தான் அந்த எக்ஸோ. எக்ஸோ ஆர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இது வந்து ஆக்ட் ஆன் சர்ஃபேஸ் ரிமூவ்ஸ் இர்ரெகுலர் டு மேக் லெவல் லேண்ட். இர்ரெகுலர் சர்ஃபேஸை லெவல் பண்ணுறதுக்கு வந்து இது நடந்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த எண்டோவில் இருக்கக்கூடிய சடன் மூமெண்ட் வந்து பார்த்துட்டு வந்தாலும் இந்த எண்டோவில் இருக்கக்கூடிய சடன் மூமெண்ட் வந்து என்னென்னா இது வந்து மூவ்ஸ் பிரிங் சேஞ்சஸ் பிலோ கிரஸ்ட். கிரஸ்டில் வந்து உள்ளே வந்து நகர்ந்துட்டுருக்குன்னு சொன்னால அந்த கிரஸ்ட் வந்து நகர்ந்துட்டுருக்கும்போது இந்த சடன் மூமெண்ட் வந்து ஏற்படும். டிக்ஸ்டேட்டிவ் இன்ட்ரெச்சர் டியூ டு சடன் மூமெண்ட் லைக் எர்த்குவேக் வல்கானோ ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரிலாம் வந்து நடந்துகிட்ருக்கோம் இதில் இந்த சடன் மூமெண்ட்டில். இப்போ வந்து அந்த சடன் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய எர்த்குவேக் வந்து பார்க்க போகிறோம். சடன் மூமெண்ட் நடந்துட்டுருக்கு, அதில் என்னென்ன நடந்துட்டுருக்கு, அதில் இருக்கக்கூடிய எர்த்குவேக் வல்கானோ லேண்ட்ஸ்லைட்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எர்த்குவேக். எர்த்குவேக்னா என்னென்ன உங்களுக்கே தெரியும், சடனாக வந்து ஒரு நில அதிர்வு ஏற்படும், அது சடன் ஷேக். ட்ரிம்பிள் பார்ட் ஆஃப் எர்த் கிரஸ்ட் ட்ரிம்பிள்ஸ் ஆர் வைப்ரேஷன்ஸ். உள்ள திடீர்னு ஏதாவது நகர்ந்தாலோ பாறைகள் நகர்ந்தாலோ அதை இல்லை அந்த வல்கனோஸ் வந்து நகர்ந்தாலோ அந்த மாதிரி எர்த்குவேக் வந்து ஏற்படும், சடனாக வந்து ஏற்படும். இதை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா வல்கனிக் ஆர் டெக்டானிக் எர்த்குவேக்ஸ். கண்டத்திட்டுகள் நகரம் மூலியமாகவோ இல்லை வந்து எரிமலை கொழும்புகள் வந்து நகர்த்து மூலியமாகவோ இந்த எர்த்குவேக் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வல்கனிக் எர்த்குவேக்ஸ் அக்கர்ஸ் அலாங் வித் எரப்ஷன். இந்த வல்கனிக் எர்த்குவேக் வந்து எப்படின்னா
அது எர்த்குவேக் வரத்துக்கு எர்த்குவேக் வந்த அப்புறமா வந்து பூமி விட்டு வெளியே வரும் ஒரு வெடிப்பு, வல்கானிக் வெடிப்பு வந்து ஏற்படும், எரிமலை வெடிப்பு. ஆனால் இந்த டெக்டானிக் எர்த்குவேக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது காஸ்டு பை கிரம்பிளிங் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ராக்ஸ், ரெண்டு கண்டத்திட்டுகள் மோதுவதாலேயோ இல்லது பூமி கடியில் இருக்கக்கூடிய பாறைகளுடைய நகர்வுகளாலேயோ இந்த டெக்னானிக் எர்த்குவேக் வந்து ஏற்படுது. அது பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் எர்த்குவேக் இஸ் கால்டு ஃபோக்கஸ். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஒரு எர்த்குவேக் நடந்தால் அதை வந்து நம்ம ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து பாயிண்ட் டைரக்ட்லி எபோவ் ஃபோக்கஸ் ஆஃப் சர்ஃபேஸ் இஸ் கால்டு எபி சென்டர். அந்த பூமிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எர்த்குவேக் இதை வந்து ஃபோக்கஸ், பூமிக்கு மேற்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூடிய நடக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எபி சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். 8000 to 1000 எர்த்குவேக்ஸ் அக்கர்ஸ் ஆனுவலி. உங்களால் நம்ப முடியுதா, வருஷத்துக்கு 8000 to 10000 எர்த்குவேக் வந்து நம்ம பூமியில் நடந்துட்டுருக்கு. எவ்ரி 1 hour வந்து 1000-கணக்கான மைனியூட் எர்த்குவேக் வந்து நடந்துகிட்டே இருக்குது பூமியில். ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து அதாவது உணர முடியாது. இங்கே வந்து கீழே வந்து எர்த்குவேக் சென்டர் வந்து எப்படி இருக்கும், அது எப்படி வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு டிராயிங் கொடுத்துருக்காங்க. இந்த எர்த்குவேக் சென்டரில் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னா என்னென்னா, இங்கே தான் எர்த்குவேக் ஏற்படுது. அது எங்கேருந்து பார்ப்பாங்கன்னா எபி சென்டர் அதை வந்து பார்த்துட்ருக்கோம், அதுலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்ட்டு. அந்த எபி சென்டர் வந்து எங்கேருந்து கண்காணிப்பாங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து கண்காணிப்பாங்க. இங்கே வந்து கீழே வந்து செசிமோகிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செசிமோகிராஃபில் என்னென்ன இருக்குது, அது எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இந்த செசிமோகிராஃப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எர்த்குவேக்கோட வேவ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் செசிமோகிராஃப். எர்த்குவேக்கோட வேவை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் செசிமோகிராஃப். அடுத்து ரிக்டர் ஸ்கேல். எல்லாரும் சொல்லுவாங்க இத்தனை ரிக்டர் ஸ்கேல் வந்திருக்கு, இத்தனை ரிக்டர் ஸ்கேல் வந்திருக்கு, எர்த்குவேக் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த ரிக்டர் ஸ்கேலும் வந்து எர்த்குவேக் மெஷர்மெண்ட் பண்ணுறது தான். இது வந்து என்ன மெஷர் பண்ணோன்னா, எர்த்குவேக் வந்து மெஷர் பண்ணோம். இந்த ஸ்கேல் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 9. அதோடய அளவு வந்து 0 to 9 முறை வரையும் இருக்கும். அது நம்ம பார்க்க போகிறது எர்த்குவேக்கோட டைப்ஸ் ஆஃப் எர்த்குவேக் வேவ்ஸ், என்னென்ன வகையான வேவ்ஸ் இருக்குது எர்த்குவேக்கில் அப்படின்னு பார்க்கலாம். பேசிக்கலி இது வந்து வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க, பாடி வேவ்ஸ் சர்ஃபேஸ் வேவ்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த பாடி வேவ்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும். எங்கேருந்து, ஃபோக்கஸ்லேருந்து, ஃபோக்கஸ்லேருந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். இது மூவ் இன் ஆல் டைரக்ஷன், இது எல்லா டைரக்ஷன்லேருந்து மூவ் பண்ணும். எங்கே, எர்த்துக்குள்ளே. இந்த பாடியை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி வேவ் அல்லது பி வேவ். இந்த ப்ரைமரி வேவ், இந்த ப்ரைமரி வேவ் வந்து ப்ரைமரி வேவ்னு சொல்லலாம், இல்லை பி வேவ்ஸ்னு சொல்லலாம். கீழே வந்து அந்த டிராயிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த பி வேவ் தான் அந்த ப்ரைமரி வேவ். அந்த பி வேவ் வந்து ரொம்ப வேகமாக நகரும். ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங்கில் செசிமோகிராஃப் வந்து இந்த பி வேவ் வந்து செசிமோகிராஃப் வந்து கண்டுபிடிக்கும். இப்போ வந்து இதில் வந்து சிமிலர் சவுண்டு இருக்கும், அது ட்ராவல் த்ரூ கேஸஸ் லிக்விட் சாலிட் மெட்டீரியல்ஸ் இது மூலிமா வந்து ட்ராவல் ஆகும். எது, இந்த பி வேவ்ஸ். இந்த பி வேவ்ஸ் வந்து எர்த்தோடைய மெட்டீரியலில் வந்து ஃபார்வர்டாகவும் பேக்வர்ட் டைரக்ஷன்லையும் போகும். இதோட ஸ்பீடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 km/s, 8 km/s இந்த பி வேவ் வந்து ட்ராவல் ஆகும். அடுத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய எஸ் வேவ். இந்த எஸ் வேவ் வந்து செகண்டரி வேவ் ஆர் எஸ் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்லோவாக போகும், பி வேவோட இது ஸ்லோவாக தான் போகும். இது வந்து சாலிடில் வந்து ட்ராவல் பண்ணும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ரோப்பை வந்து நீங்கள் குலுக்குனீங்கன்னா அது எப்படி வேவ் மாதிரி போகுமோ அந்த மாதிரி அது போயிட்டுருக்கும். இதோட ட்ராவல் ஸ்பீடு, எஸ்ஓஏவோட ட்ராவல் ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 km/s. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சர்ஃபேஸ் வேவ். இந்த சர்ஃபேஸ் வேவ் வந்து லாஸ்ட்டாக வந்து செசிமோகிராஃபில் ரெக்கார்ட் பண்ணப்படும். இது வந்து நிறைய டேமேஜ் பண்ணும், எர்த்குவேக் அதிகமாக இந்த சர்ஃபேஸில் வந்து டேமேஜ் பண்ணக்கூடியது. இது அது சர்ஃபேஸ் வேவ் வந்து எல் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ட்ராவல் ஸ்பீடு வந்து என்னென்னா 4 km/s. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வல்கனோஸ். இந்த வல்கனோஸ் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் இருக்கக்கூடிய வெண்ட் ஒரு ஹோலாலேயோ இல்லை எர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஓப்பனாலேயோ எர்த் கிரஸ்ட் வந்து வெளியே தள்ளிட்டு வரும். அது மூலியமாக தான் இந்த வல்கனோஸ் உருவாகும். த்ரோட் ஹாட் மோல்டன் எரிப்ஸ் ஃப்ரம் இன்டீரியர், உள்ளே இருந்தால் உருகிய எரிக்குழம்பு வந்து வெளியே வரும், அதுதான் இந்த வல்கனோஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து மேக்னா எரிப்ட், மேக்னா எரிப்ஸ்னால் எரிக்குழம்பு வெடிப்பு, அதை வந்து லாவா அப்படின்னு சொல்லுவாங்க.
இது வந்து நிறைய பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி ஏற்படும். கீழே அந்த பிக்சர் இருக்கு, அந்த பிக்சர்ல பாருங்க, கீழே இருக்கக்கூடிய மேக்மா வந்து பூமியில இருக்கக்கூடிய ஒரு வெண்ட் மூலியமா, ஒரு ஹோல் மூலியமா வந்து வெளியே வர ட்ரை பண்ணும். ஒரு ஹை ப்ரெஷர்ல அது வந்து ஹை ப்ரெஷர்ல வெளியே வரும்போது மிகப்பெரிய வெடிப்பாக மாறும். அடுத்து இந்த வல்கனோஸ் வந்து மூணா வந்து பிரிக்கிறாங்க. அது என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வல்கனோஸ், டார்மெண்ட் வல்கனோஸ் அண்ட் எக்ஸ்டிங் வல்கனோஸ் அப்படின்னு மூணாக பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆக்டிவ் வல்கனோஸ். இதில் வந்து எரப்ஷன் வந்து அக்கர் ஆகும், ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வலில் வந்து போகும். இதில் வந்து நிறைய ஏர் இருக்கும். மிட் அட்லாண்டிக் ஓஷன் ரிஜஸ்ல வந்து இந்த ஆக்டிவ் வல்கனோஸ் வந்து இருக்கும். இந்த ஆக்டிவ் வல்கனோஸ் வந்து தொடர்ந்து உயிரோடவே இருக்கக்கூடிய வல்கனோஸ் தான் ஆக்டிவ் வல்கனோ அப்படின்னு சொல்கிறாங்க. மௌனாலோ இஸ்லாண்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்கனோ தான், உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய ஆக்டிவ் வல்கனோ. இந்த மௌனாலோ ஹவாயில் இருக்கு. இந்த மௌனாலோ தான் இப்போ வந்து வாழும் போது பகஞ்சிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஐடி வல்கனோ தான் இது. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரன் இஸ்லாண்டில் இருக்கு. பேரன் இஸ்லாண்டில் இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஐடி வல்கனோ. இந்த பேரன் இஸ்லாண்டில் இருக்கக்கூடிய ஐடி வல்கனோ, அதோட பிக்சர் இருக்கு பாருங்க. அடுத்து இது வந்து நார்த்தர்ன் பார்ட் ஆஃப் டெக்கன் பிளாட்டியூவில் இந்தியாவில் இருக்கு. அடுத்து டார்மெண்ட் வல்கனோஸ். இந்த டார்மெண்ட் வல்கனோஸ்னா என்னன்னா, எப்போ ஆக்டிவாக இருக்கும் எப்போ வந்து இதாக இருக்கும்னு தெரியாது. ஆல்சோ கால்டு ஸ்லீப்பிங் வளர்க்கணும், தூங்கிட்டே இருக்கும் ஆனால் திடீர்னு வந்து ஒரு காலத்தில் எப்போயாவது அது வெடிக்கும். இது வந்து எங்கெங்கே இருக்குன்னா இத்தாலியில் மௌலோ இன் ஹவாயில் வந்து இருக்கு. அந்த பிக்சரும் வந்து இங்கே இருக்கு. இத்தாலியில் மௌலோ இன் ஹவாயில் இருக்கு. வெசுவியஸ் இன் இத்தாலி இருக்கக்கூடிய இது வந்து டாமினன்ட் வளர்க்கணுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். அடுத்து எக்ஸ்டிங் வல்கனோ. இந்த எக்ஸ்டிங் வல்கனோ என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைடு வல்கனோ சொல்லுவாங்க. இது வந்து எப்பயுமே வெடிக்கவே வெடிக்க போகிறதில்ல, இது வந்து இறந்து போயிடுச்சு. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து எம்டி கிளிமஞ்சாரோ, ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கிளிமஞ்சாரோ. அடுத்து நார்தன் ஐலாண்டில் இருக்கக்கூடிய நார்த் அந்தமான இருக்கக்கூடியது. அடுத்து நம்ம ஊரில் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மலை தான் வந்து, அதுவும் வந்து ஒரு எக்ஸ்டிங் வல்கனோ தான், இறந்து போன ஒரு எரிமலை தான் அது. அடுத்து ஆந்திரப்பிரதேசில் பான்கா ஹில்ஸில் இருக்கக்கூடியது. அடுத்து இந்த கேரக்டர் ஆஃப் வல்கனோ வந்து எதால் ஆகப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் மற்றும் கேர்டேக்கரால் வந்து இது வந்து ஆகப்பட்டது. இங்கே வந்து ஒரு சின்ன மேப் இருக்கு. இந்த மேப்பில் வந்து வல்கனிக் ரீஜன் வந்து எங்கெங்கே இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6th டேம் 1 இருக்கக்கூடிய மேப்ஸ் அண்ட் குளோப்ஸ். மேப்ஸ் அண்ட் குளோப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது, வாட் இஸ் த ஷேப் ஆஃப் எர்த் தட் வி லீவ் ஆன். நம்ம வாழக்கூடிய எர்த் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th century BC வந்து கிரீக் பிலாசபர் மற்றும் மேத்தமெடிஷியன் ஆகிய பாலகாரஸ் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் அஸ்ட்ரானமர் ஆரியபட்டா 1 வந்து என்ன சொல்லியிருக்காருனா, 475 550 AD வரையும் அவர் வாழ்ந்திருக்காரு. எர்த்து வந்து ஸ்பீடாக இருக்கணும், அது வந்து ஒரு அச்சில் வந்து சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். யார்? ஆரியபட்டா. எர்த்து வந்து ப்ளூ ஸ்பியராக இருக்குது, அது கூட க்ரீன் கலரில் இருக்குது. அப்புறம் ப்ரௌன் பேச்சஸ் இருக்கும். எர்த்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்கில் இருக்குது, அது பாருங்கள். ஜூலை 19, 2013 நாசா வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புது, என்னன்னா கேசினோன்ட். அது வந்து பூமியோட பிக்சர் வந்து எடுத்து அனுப்புது. அந்த அது மட்டும் இல்லாமல் சேட்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய 800 மில்லியன் கிலோமீட்டர் அவையில் இருக்கக்கூடிய சேட்டன் அதெல்லாம் வந்து அனுப்புது. இமேஜஸ் ஆஃப் எர்த்து 3 வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேல் ப்ளூ கலரில் இருக்கு. அப்புறம் அந்த சேட்டன் ரிங்ஸ் இருக்குல்ல, அந்த சேட்டன் ரிங்ஸ் வந்து பேல் ப்ளூ கலரில் ஸ்டார்க் வாய், நாட் எக்ஸாக்ட்லி ஸ்பியர், கரெக்டாக வந்து ரவுண்டாக வந்து இல்லை, சில லைட்டாக ஓவல் ஷேப் மாதிரி இருக்குது. ஸ்லைட்லி பிளக்டு அட் ஈக்குவேட்டர் அண்ட் ஃப்ளாட்டட் அட் போல்ஸ். எர்த் வந்து எப்பயுமே லைட்டாக வந்து சாஞ்சி தான் இருக்கும். ஷேப் ஆஃப் எர்த் வந்து கால்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவிலேட் ஸ்பைராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேப். இந்த மேப்பை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, பிசிக்கல் மேப் அப்படின்னு, பிசிக்கல் மேப், பொலிட்டிக்கல் மேப் அண்ட் தீமேட்டிக் மேப். ஃபஸ்ட்டு பிசிக்கல் மேப் வந்து என்னென்னா, மவுண்டைன்ஸ், பிளாட்யூஸ், ரிவர், ஓஷன், இதெல்லாம் பிசிக்கல் மேப். பொலிட்டிக்கல் மேப்னால் என்னென்னா, கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக், சிட்டிஸ், வில்லேஜஸ் அண்ட் அதர் பவுண்ட்ரிஸ்லாம் வந்து பொலிட்டிக்கல் மேப். அடுத்து தீமேட்டிக் மேப்னா என்னென்னா, டெம்பரேச்சர், ஃபாரஸ்ட், மினரல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் வந்து தீமேட்டிக் மேப். இங்கே வந்து குளோப்புன்னு ஒன்று இருக்குது, அது குளோப் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். பூமி வந்து இப்படி சாஞ்சு தான் சுற்றிட்டு இருக்கும். அடுத்து லைன்ஸ் ஆஃப் எர்த், பூமி மேலே இருக்கக்கூடிய அந்த கோடுகள்லாம் என்ன, உண்மையாகவே இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பார்த்தலமோ கிரீக்கோ, ரோமன் மேத்தமெட்டிஷியன் அண்ட் அஸ்ட்ரானமர், இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோகிராபர் ஃபர்ஸ்ட் மேன் டு ட்ரா லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அண்ட் மேப். அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு குளோப் வந்து ஒரு டிராயிங் வந்து வரையிறார், உலகம் அப்படி தான் இருக்குன்னு. அது பேர் என்னென்னா, பெட்டிலோமிஸ் வேர்ல்டு மேப். இங்கே பிக்கில் இருக்குது, அதுதான் அந்த பெட்டிலோமிஸ் உடைய வேர்ல்டு மேப். அவர் வரைஞ்ச முதல் உலகத்து மேப் வந்து இது தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லேட்டிடியூடு. லேட்டிடியூட் வந்து ஒன்றும் இல்லை, இது ஒரு இமேஜினரி லைன். இதில் வந்து ஈஸ்ட்டு டு வெஸ்ட் வந்து இது ஓடிட்டுருக்கோம். 0 degree நார்த்லேருந்து 90 degree சவுத் வரையும் இது ஓடிட்டுருக்கோம். லைன் ரன் சென்டர் ஆஃப் எர்த், பூமிக்கு நடுவில் பாஸ் ஆகக்கூடிய லைன் வந்து ஈக்வேட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து 0 degree லேட்டிடியூடில் நம்மளுடைய பூமி வந்து இரண்டாக பிரிக்கும், நார்த் மற்றும் சவுத் போல் ஹெமிஸ்பியர் வரையும். இந்த நார்த்து நார்த்தன் ஹெமிஸ்பியரும் சவுத் வந்து சவுத்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறாங்க. 90 degree நார்த் வந்து நார்த்து போல்னும், 90 degree சவுத்தில் இருக்கக்கூடியது சவுத்து போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாங்கிடியூட்ஸ். லாங்கிடியூட் வந்து ஒரு இமேஜினரி லைன், இது வந்து ரன் வெர்டிகலி ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல், நார்த் போல் டு சவுத் போல் வந்து ஓடிட்டுருக்கோம். லைன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் ஆல்சோ நோன் அஸ் மெரிடியன்ஸ். இது கன்வைன்ஸ் அட் போல்ஸ் அண்ட் வைடஸ்ட் ஈக்குவேட்டர் எவ்வளோ 69 miles ஆஃப் 111 kilometer அப்பாட். இது வந்து ஒரு இமேஜினரி லைன், இது நார்த் டு சவுத் போல் டு சவுத் போல் டு வந்து ஓடிட்டுருக்கோம். அந்த லாங்கிடியூட்னல் வேவ்ஸ், இதோட லைன் வந்து மெரிடியன்னு சொல்லுவாங்க. இது வந்து போல்ஸ் வந்து இணைக்கிறதுனால இது மொத்தம் 69 miles 111 kilometer வரையும் வந்து நீண்டுட்டுருக்கும். த ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி லொக்கேட்டட் கிரீன்விச் இன் லண்டன். ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி எங்கே இருக்குன்னா, லண்டனில் இருக்கக்கூடிய கிரீன்விச்சில் இருக்குது. லாங் டியூன் பாசஸ் கிரீன்விச் இஸ் கால் கிரீன்விச் மெரிடியன் அண்ட் இட்ஸ் டிகிரிஸ் கண்டினியூட் 180 degree ஈஸ்ட் அண்ட் 180 degree வெஸ்ட். தே மீட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் டேட் லைன். அது வந்து என்ன சொல்கிறாங்க, பசிக்யூஷன். அதாவது 180 degree ஈஸ்ட்லேருந்து 180 degree வெஸ்ட் வரையும் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் டேட் லைன் தான் இந்த பசிக்யூஷன். ஹவு கேன் வி லொக்கேட் இந்தியா, இந்தியா அங்கே இருக்குது நம்ம எப்படி லொக்கேட் பண்ணுவோம். அதோட லொக்கேஷன் இருக்குது, இந்தியாவோட லொக்கேஷன் என்னென்னா, 8 degree நார்த்துலேருந்து 37 degree லேட்டிடியூட், அப்புறம் 60 degree ஈஸ்ட்லேருந்து 97 degree ஈஸ்டில் இருக்கக்கூடிய லாங்கிடியூடு. இங்கே வந்து லொக்கேஷன் ஆஃப் இந்தியாவோட மேப் இருக்குது, அது பாருங்கள். அதில் இந்தியா அங்கே இருக்குது, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதோட வந்து இந்த ஜியோகிராஃபி பார்ட் 3 வந்து முடியுது. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீதி இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிலாம் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிலோ. திஸ் இஸ் கலையரா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.